ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏரியல் பால் ஸ்கூப்போட டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். இந்த ஏரியல் பால் வந்து எப்பப்போ போடுறோன்னா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஆப்போனண்ட்டோட ப்ரெஸ்லேருந்து வெளிவரதுக்கு, மற்றும் அந்த ஏரியல் பாஸ் மூலமாக லாங் கிளியரன்ஸ் பண்ணால் ஒரு கோல் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அந்த ஏரியல் பால், ஓவர்ஹெட் பால் ஒரு ஸ்கூப்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி போடணுங்கிற பேசிக்ஸ் இந்த டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட் நம்ம பேசிக் வந்து கிரிப்பு பார்க்கணும். கிரிப்பு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆன் டாப், ரைட் ஹேண்ட் இன் த மிடில் ஆஃப் த கிரிப் இருக்கணும். மிடில் ஆஃப் த கிரிப் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, மிடில் ஆஃப் த ஸ்டிக் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபிங்கர், அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக போட முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு. திஸ் இஸ் த பேசிக் கொஸ்டின். தென் பால் வந்து நம்ம லெக்ஜுக்கு, லெஃப்ட் லெக்ஜுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னா, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல், வெரி எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல்லாக போடலாம். பாடி பொசிஷன் வந்து ஸ்டே லோவாக இருக்கணும், லோவாக இருக்கும். ரைட் ஷோல்டர் ஷுட் கோ அண்டர்நீத் த பால். இதில் வந்து மெயின் என்னென்னா, பால் வந்து ஸ்டிக்குக்கு மேலே வரணும், ஸ்கூப் போடணும், பால் மேலே வரணும். அதாவது ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுக்கிற பார்த்துருப்பீங்க, ஐஸ்கிரீம் ஸ்கூப்பு பால் அது எடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம அந்த ஏரியல் பாலுக்கு போடும்போது பாடி வந்து ஸ்டிக்கு மேலே பால் வரணும். வந்தால் தான் வரும்போது இந்த ஓவர்ஹெட் பால் வந்து, ஏரியல் பால் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். மேலும் பாடி பொசிஷன் லோவாக இருக்கணும். லோவாக இருக்கும்போது தான் உங்களுக்கு பவர் வந்து பால் மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்கள் கோர் ஸ்ட்ரென்த், உங்களோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இந்த பாடி பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் பொசிஷன். ஓகே, இப்போ நம்ம போடுறோம், பண்ணலாம். டார்கெட் ப்ராக்டிஸ் மாதிரி இங்கேருந்து அந்த பாக்ஸில் போடும்போது உங்களுக்கு அந்த அக்யூரசி கிடைக்கும். ஸோ இந்த பிகினர்ஸ் ட்ரெயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு, பாக்ஸ் மாதிரி வச்சு, அங்கே ஒரு பிளேயரு, இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுக்கணும், இங்கே ஒரு பாக்ஸ்லேருந்து அந்த பாக்ஸ் டு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஏரியல் பால் போட்டு ட்ரெயின் பண்ணும்போது இட் வில் பி எஃபெக்டிவ் அண்ட் அக்யூரசியும் கிடைக்கும். ஓகே கைஸ், இதில் வேரியேஷனாக ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம், அக்ராஸ் த ஃபீல்டும் போடலாம். அக்ராஸ் த ஃபீல்டு உங்கள் மிட்ஃபீல்டுலேருந்து அக்ராஸ் த ஃபீல்டு அந்த சைட், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் போடும்போது இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷன் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ண வரைக்கும் பை.